The biggest festive electronic sale. Ippo Anbudan Vivek's la Deepavali shopping unlimited offers and discounts udan. Get up to 10% cashback assured gifts for every purchase plus Bajaj Finserv moolama 0% down payment yum 10000 varai cash voucher yum free a perunga. Anbudan Vivek's in Deepavali 16th November varai mattume. Udane Vivek showroom ponga super shopping pannunga. பிக் பாஸ் இந்த சீசன் போற போக பார்த்தா ஜில் ஜங் ஜக் அந்த வடிவேல் பிரிப்பார் இல்லையா? ஸோ அதே மாதிரி கேட்டகரி தான் பிரித்து வைக்கணும் போல. ஏன்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் பார்த்தா காரசாரம் நல்ல சண்டைகளோட போயிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் இந்த பண்டிகை நாளை முன்னிட்டு ஒரு மாதிரி எப்படியோ போகுது. அதை நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம் டே 36ல். ஆனால் அன்சீனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்துருமா? இது பிக் பாஸ் சீசன் 4 டே 36க்கான அன்சீன். பட் டே 35ல் ஆரம்பித்தாங்க. என்னென்னா, ஸோ சுரேஷ் அவர்கள் வெளியே போனதுக்கு அப்புறமே அந்த ஸ்மைல் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சுவிட்சு வந்தோன்னே ஸ்மைல் கொடுத்தாங்கல்ல, அதை சுரேஷாக நினச்சிக்கிட்டு ரியோமு சோபும் படாத பாடுபடுத்துனாங்க. என்னங்க என்ன பாடுபடுத்தினேன் இதே ஒரு போர்ஷன்லாம் நீ காலை விரிச்சு படுத்துருந்த இடத்துல அப்படியே நீ படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மைலி போட சோஃபா மேலே வச்சு சம்மரகலை பண்ணிட்டுருக்காங்க. எல்லா சூனும் இப்படி படுத்துட்டே தானே பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு நான் ஏதா பண்ணலாம் ஜப்பாரிக்கா, ஒன்று நான் தான் பண்ணணா, ஏதோ அப்பப்போ ரெண்டு வாரத்தை விட்டுருப்பேன், அதுக்கு போய் இப்படி பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மைல் பொம்மை இருக்கு இல்லையா, அது மேலே தலைவாணிலாம் வச்சு அமுக்கிற மாதிரிலாம் விளையாண்டுருந்தாங்க. இன்னும் ஃபன்னாக இருந்தது இந்த செக்ஷனு. இதில் அதுக்கப்புறம் வந்து அர்த்தராத்திரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆரிய அவர்கள் எப்பா உன் கடமை உணர்ச்சிக்கு அளவு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தரோட ரியாக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து சுரேஷ் போயிட்டாரு, ஸோ டாய்லெட் கிளீனிங்ல இருந்து ஒரு ஆள் கம்மியாகுது. ஸோ ரமேஷ் போறேன்னாரு. ஸோ ரமேஷ் போறீங்களா அப்படின்னு கேட்க, நான் போறேனே அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் ஒத்துட்டாரு. கடமை உணர்ச்சியில் என்னடா கல்ல தூக்கி போட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து கேப்டன் ஆகி ஆடி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாரு. ஆடி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு ரவுண்டு போடுங்க, அந்த சும்மா பேசும் அப்படி மாதிரி. இல்லை இல்லை, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், அந்த ரவுண்டு எனக்கு பல்லு வளர்க்காம வந்து நிற்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்யுக்தா சொல்ல, ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லாதவங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆரி சொன்னார். தினத்துக்கு அப்புறமே டே 36 ஆரம்பிச்சது. அந்த ரியோ அனிதா சம்பத் ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா வந்து ஸ்டோர் ரூம்ல வந்து உண்டியல் காயின் வந்தது. ஆமா இது இருக்குல்ல, இது ஒன்று கொடுத்ததையே மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு உண்டியல் காயினா வந்து ஆரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, பிகாஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்லையா. அது மாதிரி தென் அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எழுதுனாங்களே ஒவ்வொருத்தர். அதுக்கப்புறமே வந்து பாத்ரூம் வந்து கிட்ட சோஃபா இருக்கும், அங்க வந்து தெலுங்கு பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலா வந்து அவரு ஒருத்தர் அங்க சேவ் பண்ணாரு இல்லையா தெலுங்கு பிக் பாஸ்ல, ஹாரிகான்னு சொல்லிட்டு, யார் அந்த புள்ள ஹாரிகா, அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரியோ அவர்கள் சொன்னாரு. ஒருவேளை ஹாரியோட அக்காவா இருக்குவோம் அப்படின்னு ஏன் காமெடி நினைக்காதீங்க. யார் காமெடி போடுவா, யார் காமெடி போடுவா, ரம்யா பாண்டியன்னு அவங்க அது காமெடி போவேன், எனக்குலாம் இந்த மாதிரி காமெடி வராது அப்படிங்கிற மாதிரி சனம் சொல்ல, உனக்கு காமெடியே வராது, இதனால இந்த மாதிரி காமெடி அந்த மாதிரி காமெடின்னு அப்படின்னு கேப்ரியலாவும் சரி மற்ற ஹவுஸ் மேட்ஸும் சரி சனமை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏய் நீ இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சனமோட மூஞ்சிக்கினாரா கேபி உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கினா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதுவே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தா சனம் அவர்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்த்துருந்துக்கணும். ஆனால் நடக்கலையே என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமே அதை சுற்றி சுற்றி வந்தீங்க சுத்த விட்டு செஞ்சீங்க அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, பிக் பாஸ்க்கு சுத்த விடுறது நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் கேப்டன் டாஸ்க்கு சுத்த விடுறதான், இந்த வாரம் தீபாவளி பண்டிகைக்கும் சுத்த விடுறதான், என்ன காரிக்கா போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த டாஸ்க்கு படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து வெளியே வந்து சாம் ஆஜித்லாம் பேசிட்டு இருந்தாங்க. என்னது சாப்பிட்டதெல்லாம் வெளியே வர போதுரா பாடுறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. தென் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து குக்கிங் ஏறாடு ஒரு சத்தம், என்ன சத்தம், அனிதா சம்பத் சனம் நிற்கிறாங்க. அட என்னப்பா அங்கே சத்தம், ஓ அனிதா சம்பத் சனமா, அப்போ சண்டையாக தான்ப்பா இருக்கும், வாங்கப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இதுவும் இந்த சனம் வந்து கேப்டன் இல்லையா கிச்சன் டீமுக்கு, ஏதோ சொல்லியிருப்பாங்க போல, அது கூட அனிதா சம்பத் எடுத்திருப்பாங்க போல, அதுக்கு ஒரு வாக்குவாதம் என்ன காரிக்கா போக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தென் அதுக்கப்புறமே பெட்ரூமில் ரியோ ஜித்தன் ரமேஷ் நிஷா உட்காந்துட்டே போர் அடிக்குதுடா ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி நிஷா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என்னங்க என்ன போர் அடிக்குது, இப்போ பார்க்க எங்களுக்கு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரியோ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தூங்கிட்டாப்புல, என்ன பண்ணுறது தூங்கிட்டாப்புல அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஸோ இத்தோட ஆன்சீன் இன்றைக்கி முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃபோமோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுலேயும் ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்படியே சீசன் 3 தான் ஞாபகம் வந்துச்சு, அந்த நாட்டாம டாஸ்க்கு வந்து ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, சேரன் கூட ஊர் தலைவராக இருந்தாரே அந்த டாஸ்க் தான் ஞாபகம் வந்தது. ஸோ மேபி இதில் நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்னு. பட் அதுக்கு முன்னாடி டே 36ஓட ஆன்சீனில் உங்களுக்கு நல்லா பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.